வணக்கம். இந்திய அரசியல்வாதியும் ஜார்க்கண்டின் தற்போதைய ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் என்று அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். அவர் 2023 முதல் ஜார்க்கண்டின் 10வது மற்றும் தற்போதைய ஆளுநராக உள்ளார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக இருந்தார் மற்றும் கோயம்புத்தூரில் இருந்து 2 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் முன்னாள் மாநில தலைவராகவும் இருந்தார். சமீப காலம் வரை அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தார் மற்றும் கட்சியின் உயர்கட்டளையால் கேரள பாஜக பிரபாரி பொறுப்பு 2016 முதல் 2019 வரை அகில இந்திய தென்னை நார் வாரியத்தின் தலைவராக இருந்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் இதில் இடம்பெற்றன. சிபி ராதாகிருஷ்ணன் 2 முறை மக்களவை உறுப்பினராக இருந்தார். 1998 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு பிறகு 1998 மற்றும் 99 பொதுத் தேர்தல்களில் பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றார். ராதாகிருஷ்ணன் 1998 150,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் 1999 தேர்தலில் 55,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார். 1999 கோவையில் வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க தேவையில்லை என்று கூறினார். 2004 பாஜக எந்த கட்சியும் முதுகில் குத்தவில்லை அல்லது மற்ற கட்சிகளுடன் உறவில் விரிசலை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். 2004 திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான தனது உறவை முறித்து கொண்ட பிறகு கூட்டணி அமைப்பதில் பணியாற்றிய மாநில தலைவர்களில் அவரும் ஒருவர். ராதாகிருஷ்ணன் பின்னர் 2004 தேர்தல்களுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் உறவுகளை உருவாக்க மாநில அளவுடன் இணைந்து பணியாற்றினார். 2012 ராதாகிருஷ்ணன் மேட்டுப்பாளையத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்க செயலாளரை தாக்கிய குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்டார். அவர் தெற்கு மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபியின் மூத்த மற்றும் மரியாதைக்குரிய தலைவர்கள் ஒருவராவார். மேலும் 1973 முதல் 16 வயது முதல் 48 ஆண்டுகளாக RSS மற்றும் ஜனசங்கத்தின் அமைப்புடன் தொடர்புடையவர். 2014 கோயம்புத்தூர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அவர் தமிழகத்தின் இரு பெரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கூட்டணி இல்லாமல் 389,000 வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடித்தார். தமிழக பாஜக வேட்பாளர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேட்பாளர்களிலும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளனர். 2019 தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் மீண்டும் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.